Hi, welcome back to Smart Learn Tuition. So this is question number 5 in exercise 7.3. A capsule is in the shape of cylinder. Capsule, மருந்து நம்ம மெடிசன் வீட்டில் டேப்லெட்லாம் சாப்பிடும்ல, கேப்சூலில் இருக்கும்ல அது. கேப்சூல் இஸ் இந்த ஷேப் ஆஃப் சிலிண்டர் வித் டூ ஹெமஸ்பியர் ஸ்டக் டு ஈச் அதர் அட் இட்ஸ் எண்ட்ஸ். ஸோ நடுவில் சிலிண்டர், ரெண்டு முனையிலையும் உங்களுக்கு தான் இருக்குது, ஹெமஸ்பியர் இருக்குது. இஃப் த லென்த் ஆஃப் த என்டையர் கேப்சூல் இஸ் 12 mm, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 12 mm, ஸோ ஃபுல் லென்த் வந்து ஹைட்டுன்னு வச்சுக்கலாம், ஃபுல் லென்த் வந்து 12 mm. அந்த டயமீட்டர் ஆஃப் த கேப்சூல் இஸ் 3 mm. டயமீட்டர் வந்து இங்கேருந்து இந்த டயமீட்டரோட கேப்சூலோட டயமீட்டர் வந்து 3 mm. ஹவு மச் மெடிசன் இட் கேன் ஹோல்டு, இதில் எவ்வளோ மருந்து நம்ம போட முடியும், ஹவு மச் மெடிசன் இட் கேன் ஹோல்டுன்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் கான்செப்ட் நம்ம என்ன பார்ப்போம், இதில் 2 MSP இருக்குது, அதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். நடுவில் ஒரு சிலிண்டர் இருக்குது, அதோட வால்யூம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு டோட்டல் வால்யூம் கிடைக்கும். ஓகேவா, இது ஃபுல்லாக டோட்டல் வால்யூம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் எது ரெண்டு இருக்குது, 2 MSP இருக்குது, ஸோ ப்ளஸ் 2 × வால்யூம் ஆஃப் எம்எஸ்பியர் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ வால்யூம் ஆஃப் உள்ளே எவ்வளோ மருந்து நம்ம போட முடியும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் 2 × வால்யூம் ஆஃப் எம்எஸ்பியர் அப்படின்னு போட்டு நமக்கு போட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிப்போம். நமக்கு சிலிண்டரோட ஹைட் வேணும், ஸோ டோட்டல் ஹைட் வந்து 12 கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, டயமீட்டர் 3 ரேடியஸ் எவ்வளோ, 3 பாதி, 3 பாதி 1.5. ஸோ இது ரேடியஸ் 1.5, எம்எஸ்பியரில் இந்த பக்கமும் 1.5 சொல்லியிருக்குன்னா, நம்ம லாஸ்ட்டு ஒரு சம் பார்த்தோமா, செகண்ட் சம்மர் ஏதோ சம் பார்த்தோம், இந்த பக்கம் ரேடியஸ் 1.5, இதுவும் 1.5 தான் இருக்கும், கரெக்டாக. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நீ 1.5 வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இங்கேருந்து ரேடியஸ் 1.5, இங்கேருந்து இங்கேயும் 1.5 தான். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸும் நீ 1.5 வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக 12 இருந்து இந்த பக்கம் ஒரு 1.5, இந்த பக்கம் ஒரு 1.5. ஸோ 1.5 ப்ளஸ் 1.5 3 ஆச்சு. ஸோ 12 இருந்து 3 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 9 கிடைக்கும், விச் இஸ் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ தனித்தனியாக நம்ம பிரிச்சு எழுதிக்கணும் வேல்யூஸ்லாம். ஸோ சிலிண்டரோட ஹைட் நமக்கு கிடச்சிச்சு, தட் இஸ் 9. ஸோ மெயின் கான்செப்ட், ரேடியஸ் தான் வந்து ஹெமிஸ்பியரோட ஹைட்டுன்னு நினச்சிக்கோங்க, ஹெமிஸ்பியர் ஹைட்டு கிடையாது, இந்த பக்கமும் ரேடியஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 1.5. ஸோ இதில் பாதி 1.5, இங்கேருந்து இங்கே 1.5, இங்கேருந்து இங்கேயும் 1.5, இங்கேருந்து எங்கே போனாலும் 1.5 தான். ஸோ ரேடியஸ் தான் வந்து ஹெமிஸ்பியருக்கு இந்த டிஸ்டன்ஸ், ஹெமிஸ்பியரோட ஹைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது 1.5, இந்த பக்கம் 1.5, 12 மைனஸ் பண்ணால் 9 கிடச்சிடும். நெக்ஸ்ட் வி வில் கோ டு த க்வெஸ்சன். ஸோ வால்யூம் ஆஃப் த கேப்சூல், ஃபுல் கேப் வால்யூம் கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் 2 × வால்யூம் ஆஃப் எம்எஸ்பியர் ஃபார்முலா எழுதிக்கோங்க. பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இன்டூ 2 × வால்யூம் ஆஃப் எம்எஸ்பியர் இஸ் 2/3 பை ஆர் கியூப். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எது காமன் எடுக்கணும்னு செக் பண்ணி பாருங்கள். பை பை காமன், ஆர் ஸ்கொயர் ரெண்டு ரேடியஸும் சேம் தான், எது சிலிண்டரோட ரேடியஸும் எம்எஸ்பியரோட ரேடியஸும் சேம் தான். ஸோ எந்த ஆர் எடுக்கலாம், ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கலாம், ஆர் ஸ்கொயர் காமன் எடுத்தாச்சு. ஸோ உள்ள பேலன்சிங்னா இருக்குது ஹெச், அந்த ஹெச் இங்கே போட்டுக்கலாம், இந்த ப்ளஸ் அப்படி இங்கே போட்டு இங்கே 2 × 2/3, 2 × 2 = 4, ஸோ 4/3 இங்கே பேலன்ஸ் ஆர் கியூப், நம்ம ஆர் ஸ்கொயர் எடுத்துருக்கோம், பேலன்ஸ் ஒரே ஒரு ஆர் இருக்குது, அந்த ஆர் இங்கே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூஸ். ஸோ 22/7 × 3/2 × 3/2, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 9 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 9 ப்ளஸ் 4/3 × ரேடியஸ் இஸ் 3/2, 3 கேன்சல், 2 × 2 = 4, இங்கே 2 × 11 = 22. ஸோ பேலன்ஸ் 11/7 × 3 = 9, 9/2 × இங்கே 9 + 2 = 11, இதை முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 11 × 9 = 121 × 9 நம்ம போட்டிருக்கோம், டிவைட் பை 7 × 2 = 14, 121 × 9 = 1089. ஸோ 1089 டிவைட் பை 14 நம்ம டிவைட் பண்ண நமக்கு 77.7 mm³. ஸோ க்வெஸ்சனில் எம்எம்னு சொல்லியிருக்காங்க, எம்எம் வால்யூம் தான் நம்ம கியூப் போடணும். ஓகே, ஸோ த வால்யூம் ஆஃப் த மெடிசன் இட் கேன் ஹோல்டு இஸ் 77.7 mm³. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 5. ஸோ த மெடிசன் இட் கேன் ஹோல்டு இஸ் 77.7 mm³. ஸோ இது உள்ள எவ்வளோ மருந்து நம்ம போட முடியும், 77.7 mm³. ஸோ திஸ் இஸ் க்வெஸ்சன் நம்பர் 5. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 6 வீல் வாட்ச் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. ஹாய், வெல்கம் பேக் டு